ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு குடிமையல்ல மனித உரிமைகள் லெசனில் அடிப்படை கடமைகள் பற்றி சொல்ல போகிறேன். எங்களுடைய டிஎன்பிசி தரப்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடிப்படை கடமைகள் 1950 ஜனவரி 26 முதல் நடைமுறைக்கு வந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை கடமைகள் பற்றி பகுதி வந்து இல்லை. அடிப்படை கடமைகள் பற்றி பகுதி வந்து 1950 ஜனவரி 26 ஃபஸ்ட்டு உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தில் இல்லை. எப்போ இந்த பகுதி சேர்த்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 1976 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் இது வந்து இணைக்கப்பட்டிருக்கு. இந்த அடிப்படை கடமைகள் வந்து இணைக்கப்பட்டிருக்கு. 1976 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த சட்ட திருத்தம் சாரி இந்த அடிப்படை கடமைகள் வந்து அரசியலமைப்பில் வந்து எந்த சரத்து எந்த பகுதியில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சரத்து பார்த்தோம்னா 51A பகுதி 4A. இச்சட்ட திருத்தத்தின் மூலம் சரத்து 51A எனும் சரத்தை கொண்ட பகுதி 4A இணைக்கப்பட்டு அதன் கீழ் 10 கடமைகள் கூறப்பட்டுச்சு. ஃபஸ்ட்டு வந்து 11 கடமைகள் கிடையாது, கடமைகள் மொத்தம் நமக்கு 11 கடமைகள் கொடுத்துருப்பாங்க. அதில் 10 கடமைகள் வந்து ஃபஸ்ட்டு இணைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கடமை வந்து அதுக்கப்புறம் எப்போ இணைச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா 2002 86வது சட்ட திருத்தத்தின் மூலம் படி 11வது கடமை சேர்த்துருக்காங்க. இந்த அடிப்படை கடமையோட பகுதி பார்த்தோம்னா 4A, சரத்து வந்து 51A. முதன் முதலாக உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தில் இந்த அடிப்படை கடமைகள் பற்றி பகுதி கொடுக்கலை. அதுக்கப்புறம் தான் இணைச்சாங்க. எப்போனா 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் 1976 இணைக்கப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டே வந்து 11 கடமை இணைச்சாங்கன்னா கிடையாது, 10 கடமைகள் ஃபஸ்ட்டு வந்து இணைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 11வது கடமை இணைச்சிருக்காங்க. எப்பன்னு பார்த்தோம்னாக்கா 2002 86வது சட்ட திருத்தத்தின் மூலம் 11வது கடமையாக 51A(7K) இணைச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா இது வந்து எந்த குழுவின் அடிப்படையில் கடமைகள் இணைக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சுவரன் சிங் குழுவின் பரிந்துரையின்படி அடிப்படை கடமைகள் இணைக்கப்பட்டிருக்கு. இது ரொம்ப முக்கியமானது. சுவரன் சிங் குழுவின் பரிந்துரையின்படி அடிப்படை கடமைகள் வந்து இணைக்கப்பட்டிருக்கு. அடுத்து இந்த 11 கடமையும் ஒன்று ஒன்றா கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அரசமைப்பு சட்டத்தை மதிப்பதுடன் அரசமைப்பு சட்ட நிறுவனங்கள் லட்சியம் தேசிய கொடி தேசிய கீதம் ஆகியவற்றையும் மதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அரசமைப்பு சட்டத்தை மதிப்பதுடன் அரசமைப்பு சட்ட நிறுவனங்கள் லட்சியம் தேசிய கொடி தேசிய கீதம் ஆகியவற்றையும் மதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னாக்கா விடுதலை போராட்டத்தின் போது புத்துணர்வளித்த உன்னதமான லட்சியங்களை நினைவிற்கொண்டு பின்பற்ற வேண்டும். விடுதலை போராட்டத்தின் போது புத்துணர்வளித்த உன்னதமான லட்சியங்களை நினைவில் கொண்டு பின்பற்ற வேண்டும். அடுத்து 3வது வந்து இந்தியாவின் இறையாண்மை ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை பேணி பாதுகாக்க வேண்டும். இந்தியாவின் இறையாண்மை மற்றும் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை பேணி பாதுகாக்க வேண்டும். அடுத்து 4வது பார்த்தோம்னா தேவை ஏற்படின் நாட்டின் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு நாட்டு பணியாற்ற வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவை ஏற்படின் நாட்டின் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு நாட்டு பணியாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து 5வது வந்து சமய மொழி மண்டல அல்லது பிரிவு வேறுபாடுகளை கடந்து இந்திய மக்கள் அனைவர் மனதிலும் சகோதரத்துவமும் இணக்கமும் ஏற்பட பாடுபட வேண்டும். பெண்களை இழிவு செய்யும் செயல்களை விட்டொழிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து 6வது நமது கூட்டு பண்பாட்டு மரபினை போற்றி பாதுகாக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. நமது கூட்டு பண்பாட்டு மரபினை போற்றி பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து 7வது காடுகள் ஏரிகள் ஆறுகள் விலங்கினங்கள் ஆகியவை உள்ளிட்ட புறச்சூழலை பாதுகாத்து மேம்படுத்துவதுடன் உயிரினங்கள் மீதும் அன்பு காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து 8வது அறிவியல் உணர்வு மனிதநேயம் பகுத்தறிவு மற்றும் சீர்திருத்த உணர்வை வளர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து 9வது பொது சொத்துக்களை பாதுகாக்க வன்முறையை வெறுத்து ஒதுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
பொது சொத்துக்களை பாதுகாக்க வன்முறையை வெறுத்து ஒதுக்க வேண்டும். அடுத்து வந்து 10வது, தனிப்பட்ட அளவிலும் கூட்டு செயல்பாட்டிலும் மிகச்சிறந்த நிலையை அடைய முயலுவதன் மூலமாக நாட்டின் மேம்பாட்டிற்கு முயல வேண்டும் நினைச்சிருக்காங்க. இந்த 10 தான் வந்து ஃபஸ்ட்டு இணைச்சிருப்பாங்க. அடுத்து தான் 11வதான இந்த கடமையை இணைச்சிருப்பாங்க. 14 வயது வரையுள்ள குழந்தைகளின் பெற்றோர் அல்லது காப்பாளர் குழந்தைகளின் கல்விக்கான வாய்ப்புக்கு வகை செய்திட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசி கடமை என்ன, 11வது கடமையாக என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா, 14 வயது வரையுள்ள குழந்தைகளின் பெற்றோர் அல்லது காப்பாளர் குழந்தைகளின் கல்விக்கான வாய்ப்புக்கு வகை செய்திடல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 11 கடமை வந்து அடிப்படை கடமையில் கொடுத்துருப்பாங்க. இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்னால் இந்த ஃபஸ்ட்டில் உள்ள பாயிண்ட்ஸ் தான். இந்த அடிப்படை கடமை வந்து தொடக்கத்திலே உள்ள அரசமைப்பு சட்டத்தில் வந்து சேர்த்துருப்பாங்கன்னா சேர்க்கலை. 1976 42வது சட்டத்திருத்தத்தின் மூலம் தான் வந்து சேர்த்துருப்பாங்க. இந்த அடிப்படை கடமை பற்றின இந்த அடிப்படை கடமைகள் பற்றி அரசமைப்பு சட்டத்தில் எந்த சரத்து எந்த பகுதியில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, சரத்து 51A பகுதி 4A அந்த சரத்தின் கீழ் 10 கடமைகள் வந்து கொடுத்துருக்காங்க. 10 கடமைகள் வந்து ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பாங்க. அடுத்து 11வது கடமையாக 2002 தான் வந்து சேர்த்துருப்பாங்க. 2002 86வது சட்ட திருத்தத்தின் படி இந்த 11வது கடமையாக கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னாக்கா, சுவரன் சிங் குழுவின் பரிந்துரையின்படி அடிப்படை கடமைகள் இணைக்கப்பட்டிருக்கு. இது ஏற்கனவே வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட விஷயம் தான் இந்த சுவரன் சிங் குழு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சுவரன் சிங் குழுவின் பரிந்துரையின்படி அந்த அடிப்படை கடமைகள் இணைக்கப்பட்டிருக்கு. தேங்க்யூ.